பயிற்சி 4.5ல் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். இதில் மூணு சம் இருக்குது, ஒன் பை என்ன பார்க்கலாம். மதிப்பு உள்ளது எனில் பின்வருவனவற்றிற்கு மதிப்பு காண்க, மதிப்பு இல்லை எனில் அதற்கான காரணம் தருங்க. இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா சைன் யூனிவர்ஸ் காஸ் பை, ஓகேவா? சைன் யூனிவர்ஸ் காஸ் பை, காஸ் பையோட வேல்யூ மைனஸ் ஒன்று, காஸ் பையோட வேல்யூ மைனஸ் ஒன்று, ஓகேவா? சைன் யூனிவர்ஸ் காஸ் பைக்கு பதிலாக மைனஸ் ஒன்று ஈக்குவல்ட்டு, இதுக்கு பதிலாக நம்ம இதை அப்ளை பண்ணிக்கிறோம், ஓகேவா? சைன் யூனிவர்ஸ் மைனஸ் ஒன்று அப்படின்னா சைன் தீட்டா ஈக்குவல்ட்டு ஒன்றுன்னு வரும். அதாவது நீங்கள் மைனஸ் ஒன்றுன்னு பார்த்தாலும் சரி, அல்லது முன்னாடி மைனஸ் கொண்டு வந்தாலும் சரி, சைன் யூனிவர்ஸ் அப்படின்னா இந்த சைன் யூனிவர்ஸ் வந்தால் நினச்சிட்டா சைன் வரும், சைனோட வேல்யூ மைனஸ் ஒன்று எதில் வரும், ப்ளஸ் ஒன்று எதில் வரும், பை பை டூவில் வரும். மைனஸ் ஒன்று இதில் வரும், மைனஸ் பை பை டூ, நீங்கள் டைரெக்டாக மைனஸ் பை பை டூன்னு போட்டுக்கலாம். ரெண்டாவது சம் பார்த்தீங்கன்னா டேன் யூனிவர்ஸ் சைன் மைனஸ் அஞ்சு பை பை டூ, ஓகேவா? இதில் அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா டேன் யூனிவர்ஸ் மைனஸ் முன்னாடி வந்துட்டு சைன் அஞ்சு பை பை டூ, ஓகேவா? டேன் யூனிவர்ஸ் மைனஸ் சைனு அஞ்சு பை பை டூ, அதாவது பை பை டூனா தொண்ணூறு, அஞ்சு அஞ்சு தொண்ணூறு, அஞ்சு தொண்ணூறு நானூற்றம்பது வரும். அது நம்ம வந்து நானூற்றம்பதை 360 ப்ளஸ் தொண்ணூறுன்னு போட்டுக்கோம், ஓகேவா? அதாவது டூ பை ப்ளஸ் பை பை டூ, இந்த பை பை டூ அப்படியே வரணும். இந்த ரெண்டால் ரெண்டை பேருக்குன்னா நாலுன்னு வரும், நாலும் ஒரு பையன் அஞ்சு பை பை டூ, ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா அதே வரும், ரெண்டு ரெண்டு நாலு, நாலு ஒன்றும் அஞ்சு, அஞ்சு பை பை டூன்னு வரும், ஓகே? அதுதான் இப்படி எழுதுவோம். இப்போ டேன் யூனிவர்ஸ் மைனஸ் மைனஸ் அப்படியே எழுதிக்கலாம், சைன் டூ பை ப்ளஸ் பை பை டூ, அதாவது சைன் டூ பை ப்ளஸ் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம், ஓகேவா? அப்போ இந்த மைனஸ் அப்படியே வரும், இந்த வருது சைன் பை பை டூ, சைன் டூ பை ப்ளஸ் தீட்டா, இதை வந்து தீட்டான்னு பார்க்கணும், சைன் தீட்டான்னு வர்றதுக்கு சைன் பை பை டூன்னு எழுதுகிறோம். டேன் யூனிவர்ஸ் சைன் பை பை டூவோட வேல்யூ ஒன்று, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஒன்று. இப்போ டேன் யூனிவர்ஸ்னா நம்ம டேன் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்றுன்னு போடுவோம், டேன் ப்ளஸ் ஒன்று அப்படின்னா 45 டிகிரியை குறிக்கும், ஓகேவா? இந்த மைனஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டேன் யூனிவர்ஸ் ஒன்னோட வேல்யூ 45 டிகிரி, ஏன்னா டேன் 45 டிகிரிக்கு தான் அதோடய வேல்யூ ஒன்று வரும். அப்போ மைனஸ் ஒன்று வரதுனால மைனஸ் 45 டிகிரி, ஓகேவா? பை பை ஃபோர்னால் 45 டிகிரி. மூணாவது சம் சைன் யூனிவர்ஸ் சைன் அஞ்சு, ஓகேவா? சைன் யூனிவர்ஸ் சைன் அஞ்சு, நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு எடுத்துக்காட்டில் சைன் பத்துன்னு பார்த்துருப்பீங்க. எடுத்துக்காட்டு 4.17 நாலாவது சம் சைன் யூனிவர்ஸ் சைன் பத்துன்னு இருக்கும், ஓகேவா? அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும், சைன் பத்து அப்படின்னு வந்துச்சுன்னா 10 - 3π வரும், அஞ்சு வர்றதுனால 5 - 2π எழுதலாம். சைன் யூனிவர்ஸ் சைன் அஞ்சுக்கு பதிலாக சைன் 5 - 2π எழுதலாம், ஓகேவா? சைனுக்கு சைன் யூனிவர்ஸ் கேன்சல் ஆகிரும், அப்போ மீதி என்ன இருக்குது, 5 - 2π.